வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 15/2/2021 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைக்க வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தியாக, ஆளும் தரப்பு முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு பிரதமர் இணக்கம் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இன்று ஜனாதிபதி பிரதமருடன் பங்காளி கட்சி தலைவர்கள் பேசுவதற்கும் ஏற்பாடு என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளை தீர்க்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலையிடுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அத்துடன் இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் பிரதமரையும் ஜனாதிபதியையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமைத்துவத்திற்கு ஜனாதிபதியை கொண்டு வர வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவன்ச கூறிய கருத்து மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சிகளின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் அனுமதியின்றி அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் தனி ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி முரண்பட்டமை குறித்தும் ஆளும் கட்சிக்குள் எழுந்துள்ள கருத்து முரண்பாடுகளை அடுத்து இந்த விவகாரங்களை தீர்த்து வைக்க பிரதமரை தலையிடுமாறு அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசாங்கத்தின் இவ்வாறான பலவீனமான செயற்பாடுகள் எதிர்கட்சிக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் விதமாக அமைந்துவிடும் என சுட்டிக்காட்டியுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் உடனடியாக தீர்வு ஒன்றினை பெற்றுக் கொடுக்குமாறு பிரதமரை வலியுறுத்தியிருக்கின்றனர். எனவே பங்காளி கட்சியின் தலைவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருதரப்பையும் சமாதானப்படுத்துவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனை அண்மித்த செய்தியாக, வடபகுதி தீவுகளை சீன நிறுவனத்திற்கு வழங்கினால் வடக்கு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் பாதிப்பு, கைவிடுமாறு அரசிடம் கோரிக்கை, ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கட்சிகள் அறிவிப்பு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் 3 தீவுகளை சீன நிறுவனத்திற்கு வழங்குவதால் வடக்கு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் பதற்றத்தையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் நிலவரம் இருப்பதனால் அந்த தீர்மானத்தை கைவிடுமாறு அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று ஒன்றிணைந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஒன்றிணைந்த தமிழ்த் தேசிய கட்சிகளின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் 3 கட்சிகள், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 4 கட்சிகள் உள்ளிட்ட 10 தமிழ்த் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் நேற்று தனியார் விடுதியில் இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராசா தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எம் கே சிவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன், கஜதீபன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாகவும், இந்த கூட்டத்தின் போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தமை பெரும் தவறு, ஆதரித்தோர் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் ஹக்கீம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு ஆதரவு அளித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் பெரும் தவறில் துளமையை உணர்ந்து கொண்டுள்ளதால் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளதாக கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீட கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரவ் ஹக்கீம் இதனை கூறியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. தொடர்ந்தும் புதிய வகை வைரஸ் பரவல் தொடர்பில் விசேட அவதானம், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வு, பிரதிபலிப்பாளர் நாயகம் தகவல் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று அமைய பெற்றிருக்கிறது. அண்மையில் இங்கிலாந்தில் இனங்காணப்பட்டுள்ள உருமாறிய புதிய கொரோனா வைரஸ் இலங்கையின் சில பிரதேசங்களிலும் கடந்த வாரம் கண்டறியப்பட்டுள்ளது.
இது தொடர்பில் கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையம் விசேட அவதானம் செலுத்தியிருக்கிறது. புதிய வகை உருமாறிய வைரஸ் பரவலுடன் நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து வருவதோடு அதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராய்ந்து வருவதாக பொது சுகாதார சேவைகளுக்கான பிரதிபணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேல் மாகாணத்தில் இன்று திங்கட்கிழமை முதல் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்க பட்டிருந்த போதிலும் கடந்த இரு வாரங்களாக அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகி வருவதன் காரணமாக அந்த தீர்மானம் பிற்போடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, நாட்டை முடக்கும் எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை, உருமாறிய கொரோனா வைரஸ் குறித்து அதிகபட்ச நடவடிக்கை, சவேந்திர சில்வா தெரிவிப்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸ் தொடர்பில் சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு அமைய அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும், எனினும் இதுவரையில் நாட்டை முடக்குவது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் 4 பிரதேசங்களில் புதிய வகை வைரஸ் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ராணுவ தளபதி இதனை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழு விசாரணை அறிக்கை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் அறிக்கையின் சாரம்சம் ஜனாதிபதியினால் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கு வழங்கப்படும் April 21 குண்டு தாக்குதல் தொடர்பில் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் முழுமைப்படுத்தும் என கிராமிய வீதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்திருக்கிறார். திவுளப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனை அண்மித்த செய்தியாக, இலங்கையில் தமிழர்கள் கௌரவமாக வாழ்வதை இந்தியா உறுதி செய்யும் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பிரதமர் மோடி சென்னையில் தெரிவிப்பு, யாழ்ப்பாண கலாசார நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்கிறார் என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இலங்கை தமிழர்கள் அனைத்து உரிமைகளுடனும் கௌரவமாக வாழ்வதை உறுதி செய்வதில் டெல்லி உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, யாழ்ப்பாணத்திற்கு சென்ற ஒரே ஒரு இந்திய பிரதமர் என்ற வகையில் பெருமை கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை வாழ் தமிழர்கள் சமாதானம், சமத்துவம் மற்றும் கௌரவத்துடன் அனைத்து உரிமைகளுடனும் வாழ்வதை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதே போன்று அந்த மக்களின் நலன்கள் மற்றும் அபிலாசைகள் குறித்து எமது அரசாங்கம் எப்போதும் கரிசனையுடனேயே உள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஒரே ஒரு இந்திய பிரதமர் என்ற வகையில் பெருமையும் மரியாதையும் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக இடம் பிடித்திருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தியாக, இந்திய சீன வெளியுறவு அமைச்சர்கள் முதல் ஜெனீவா அமர்வில் உரை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. 23 திகதி வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் உரையாற்றுவார் என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46 கூட்டத்தொடர் எதிர்வரும் 22 திகதி முதல் March 23 திகதி வரை நடைபெறவுள்ள நிலையில் 22 திகதி அமர்வில் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்லி உரையாற்ற உள்ளதுடன் 23 திகதி அமர்வில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உரை நிகழ்த்த இருக்கிறார். அதேபோன்று 23 திகதி மாலை வேளையில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன உரையாற்ற இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனை அண்மித்த செய்தியாக, ஒற்றையாட்சி என்பது தமிழில் தெளிவாக பதியப்பட வேண்டும், புதிய அரசியலமைப்பு நிபுணர் குழுவிடம் உதய கம்மன் பிள்ளை யோசனை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உத்தேச புதிய அரசியலமைப்பில் இலங்கையின் பெயர் ஸ்ரீலங்கா குடியரசு என மாற்றப்பட வேண்டும், நாட்டின் ஆட்சி முறைமையை ஒற்றையாட்சி என்பதை அரசியலமைப்பின் தமிழ் மொழி பிரதிகளிலும் மிக தெளிவாக குறிப்பிடுதல் அவசியம், இல்லாவிடின் ஒரு தரப்பினர் சொற்பதங்களை கொண்டு வாத பிரதிவாதங்களை முன்னெடுப்பார்கள், முஸ்லிம் விவாக சட்டம் மாத்திரமல்ல தனிநபர் மற்றும் பிரதேச அடிப்படையில் தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டு ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கொள்கைக்கு அனைத்து இன மக்களும் அடிப்பணியும் வகையிலான சூழல் ஏற்படுத்த வேண்டும் என பிவித்ரு ஹெல உரிமை அமைப்பின் தலைவரும் சக்திவலு அமைச்சருமான உதய கம்மன்புள்ள தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக தினக்கு
திருக்குறள் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக, சமத்துவம், சமநீதி, அமைதி, கண்ணியத்துடனான வாழ்வு, இலங்கை தமிழர்களை இந்தியா கைவிடாது என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. தமிழர்களின் உரிமைகளுக்காக இலங்கை அரசுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம், சென்னையில் மோடி என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, இந்தியாவின் ஆதரவை பெறவே யாழில் மூன்று தீவுகள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. விக்னேஸ்வரன் கூறுவதாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. ஜெனீவாவில் இந்தியாவின் ஆதரவை இலங்கை அரசு பெறுவதற்காகவே வடக்கின் மூன்று தீவுகள் சீனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் மூன்று தீவுகள் சீன கம்பெனி ஒன்றுக்கு மின்சக்தி உற்பத்திக்கு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அண்மையில் ஒரே நாளில் இருவேறு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரே நாளில் அரசானது இரண்டு வேறுபட்ட தீர்மானங்களை எடுத்துள்ளது. கிழக்கு முனையத்தினை இந்தியாவிற்கு கொடுக்க முடியாது என அறிவித்துள்ளது. அதேபோல வடக்கு மாகாணத்தில் உள்ள மூன்று தீவுகளில் நெடுந்தீவு, அணலைத்தீவு, நைனாத்தீவு ஆகிய மூன்றையும் சீன கம்பெனிக்கு மின்சக்தி தயாரிப்பதற்காக கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இது மிகவும் பாரந்தூரமான விடயமாகும். முதலாவது இந்தியாவுக்கு கிழக்கு முனையத்தினை கொடுத்தமை சம்பந்தமாக இந்தியா பார்த்துக் கொள்ளும். ஆனால் வடக்கு மாகாணத்தில் உள்ள மூன்று தீவுகளை கொடுப்பது என்பது எமது வடமாகாண பாதுகாப்பிற்கு மிகவும் பாரந்தூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது எனது கருத்தாகும் என சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக இடம் பிடித்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து துறைமுகத்தின் மேற்கு முனையம் இந்தியாவிற்கே, அமைச்சர் தினேஷ் குணவர்தனை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை இந்தியாவிற்கு வழங்க உத்தேசித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நியூஸ் 18 வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவுடனான உறவு ஒரு திட்டத்துடன் மாத்திரம் முடிந்து போகாது. இரு நாடுகளிடையேயான உறவு ஒரு சிறந்த நட்புறவு. இந்த நட்புறவின் மூலம் இந்த சிக்கல்களை தீர்த்து இலங்கை இந்தியாவிற்கிடையிலான உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல எம்மால் முடியும். இந்தியாவுடனான பாரிய திட்டங்கள், முதலீடுகள் மற்றும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சீனாவுக்கு தாரை வார்க்கப்பட்ட யாழ்ப்பாண தீவுகளை தட்டி பறித்தது இந்தியா என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. அதேபோல் வலம்புரி பத்திரிகையில், இலங்கை தமிழர்களின் உரிமையை உறுதி செய்ய இந்தியா நடவடிக்கை, தமிழகத்தில் இந்திய பிரதமர் மோடி தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. காளிக்கதிர் பத்திரிகையை பொறுத்தவரையில், காணாமல் போனோர் அலுவலகத்தை நடத்தி செல்ல நாம் விரும்பவில்லை, புலிகளுக்கு எவ்வாறு அரசு நிதி ஒதுக்குவது, இப்படி கேள்வி எழுப்புகிறது கோட்டா அரசு என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், கொரோனா வைரஸ் தொற்றினால் இறக்கின்ற முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு 7 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக, அந்த வகையில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து நாட்டினை முழுமையாக முடக்குவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும், புதிய வகை கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் சவீந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து சம்பள விடயத்தை பிரித்தெடுக்கும் முயற்சி ஒத்துழைக்க கூடாது, இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளமற்ற விடயத்தை கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து பிரித்தெடுக்கும் முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என இலங்கை தொழிலாளர் செங்கொடி
பழங்குடி சங்கம் தெரிவித்திருக்கிறது. கண்டியில் நடைபெற்ற ஊடக சங்கத்தின் ஆலோசகர் திருமதி மேனகா கந்தசாமி இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. கூட்டு ஒப்பந்த தொழிலாளர்களின் சம்பளம் என்ற விடயத்தை பிரித்தடிக்கும் சம்பள நிர்ணய சபைக்கு மாற்று முயற்சி நடவடிக்கை பெற்றுக்கொண்டிருக்கிறது. சம்பள நிர்ணய சபை கூடாக 1000 ரூபாய் சம்பளத்தை தீர்மானித்து வழங்கினாலும் தற்போது தொழிலாளர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உள்ளடக்கியதாக கூட்டு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட வேண்டும். ஏனெனில் சம்பளம் தவிர்ந்த ஏனைய பல விடயங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ளதை மறந்துவிடக் கூடாது என அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக இடம்பிடித்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பாக் பிரதமரின் இலங்கை விஜயம் இந்தியாவுக்கு எதிராக அமையக்கூடாது, பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கைக்கான விஜயம் மேற்கொள்கிறார். அவரது விஜயம் இந்திய அரசாங்கத்திற்கு எதிரானதாக அமைந்துவிடக் கூடாது. இருப்பினும் அவ்வாறான ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. நேற்று நுவரெலியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் சென்ற ஒரே பிரதமர் நான் தான், இலங்கை தமிழர்கள் நலனில் அக்கறை, சென்னையில் நடந்த விழாவில் மோடி பேச்சு என்ற தலைப்பில் இடம்பிடித்திருக்கின்ற செய்தி இன்றைய இந்திய செய்தியாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் காணப்படுகின்றது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்த அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளை உறுதி செய்ய தவறியதை அடுத்து அமெரிக்க செனட் சபையில் டிரம்பிற்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்தும் தீர்மானம் தோல்வி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடத்தில் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி இடம்பெற்ற கலவரத்தை தூண்டிவிட்டமை குறித்து முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை பாராளுமன்ற செனட் சபையில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளை உறுதி செய்வதற்கு தவறியதை அடுத்து தோல்வியை தழுவியிருக்கிறது. இதன் விளைவாக பாராளுமன்றத்தால் குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதிலிருந்து டொனால்ட் டிரம்ப் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்தும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 7 குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 57 உறுப்பினர்களும் எதிராக 43 உறுப்பினர்களும் வாக்களித்திருந்தனர். இது டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு தேவையான 67 வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் 10 வாக்குகள் குறைவாகும். மேற்படி குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விசாரணை அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய சூனிய வேட்டை என தெரிவித்திருக்கிறார். இது டொனால்ட் டிரம்ப் எதிர்கொண்ட 2வது குற்றச்சாட்டு விசாரணையாகும். டொனால்ட் டிரம்பின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பின் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்க வாக்களித்திருக்க முடிந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. செனட் சபையிலான வாக்கெடுப்பை அடுத்து குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சிரேஷ்ட செனட் சபை உறுப்பினர் மிச் மக்கோனல் கூறுகையில், டொனால்ட் டிரம்பே பாராளுமன்ற கட்டிடத்தில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பொறுப்பு எனவும் இது கடமை தவறும் இழிவான அவமானகரமான ஒன்றாக உள்ளதாகவும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மற்றும் ஒரு சர்வதேச செய்தியாக, ஜப்பானிய புகுஷிமா பிராந்தியத்தை உலுக்கிய 7.3 ரிச்டர் பூமி அதிர்ச்சி, 140 பேருக்கும் அதிகமானோர் காயம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. ஜப்பானிய புகுஷிமா கடற்கரை அப்பால் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பின்னிரவு தாக்கிய சக்தி வாய்ந்த 7.3 ரிச்டர் பூமி அதிர்ச்சியில் சிக்கி 140 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் அநேகர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடல் மேற்பரப்பில் இருந்து 55 கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கிய இந்த பூமி அதிர்ச்சியை அடுத்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. மேற்படி பூமி அதிர்ச்சியை அடுத்து 1 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் இரவு பொழுதை இருளில் கழிக்க நேர்ந்தது. எனினும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாதிக்கப்பட்ட மின் விநியோக கட்டமைப்பு சீர் செய்யப்பட்டு மின்சார விநியோகம் மீண்டும் வழமையின் நிலைக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரிய தலையங்க செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில்
தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடாது என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியிருக்கிறது. வடக்கு பகுதியில் அண்மை காலமாக முன்னெடுக்கப்படுகின்ற அகழ்வாராய்ச்சி செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை நிலை ஏற்பட்டதுடன் விமர்சனங்கள் மற்றும் அதிருப்தி கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிநிதிகள் தமது கலாச்சார பாரம்பரிய விடயங்கள் அளிக்கப்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டுகின்றனர். முக்கியமாக அண்மையில் முல்லைத்தீவு குறுந்தூர் மலை பிரதேசத்தில் இடம்பெற்ற அகழ்வாராய்ச்சி தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதாவது அங்கு விகாரை இருந்ததாக தெரிவித்தே இவ்வாறான அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அங்கு பல்லவர் காலத்து தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் வடகிழக்கில் ஏற்கனவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது இவ்வாறான தமது பாரம்பரிய வரலாற்று ரீதியான பிரதேசங்கள் தொடர்பாகவும் தமக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அது மாத்திரமன்றி வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று பாரம்பரிய விடயங்களை அழித்து விடுவதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் அரசாங்கம் இவற்றை முற்றாக மறுத்திருப்பதுடன் அகழ்வாராய்ச்சி திட்டங்களுக்கு அமைவாக வரலாற்று தொல்பொருள் விடயங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவித்து வருகின்றது. எனினும் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும்போது அவை அந்த மக்களின் அந்த சமூகத்தின் உணர்வுகளுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பதை கருத்தில் கொண்டு சரியான ஆதாரத்துடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை காணப்படுவதாக அந்த தலைப்பு விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். அந்த வகையில் புற்றுநோய் தொடர்ந்து அதிகரித்து வரும் மற்றும் ஒரு அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று நோயின் நேரடி மற்றும் மறைமுக தாக்கம் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் சிதறடித்து விட்டது. இந்த பெருந்தொற்றிலிருந்து உலகம் மீண்டல முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மோசமான தொற்றா நோய்களில் ஒன்றான புற்றுநோய் மனித குலம் எதிர்கொள்ளும் பாதிப்பு மோசமாக அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகிறது. இலங்கையில் தினமும் கண்டறியப்படும் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தினமும் 80 புற்றுநோயாளர்கள் கண்டறியப்படுவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் டாக்டர் ஜானகி விதான பத்திரன தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் ஆண்டுதோறும் 15,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். புகையில்லை, மதுபாவனை மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு ஆகியவை புற்றுநோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 64 இலங்கையர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும் தினமும் 38 பேர் புற்றுநோயால் இறப்பதாகவும் கடந்த வருடம் செப்டம்பரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2008 முதல் இலங்கையில் பதிவான புற்றுநோய்களின் எண்ணிக்கை தற்போது 2x அதிகரித்துள்ளதாகவும் புற்றுநோயாளர்களில் 16% வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. புற்றுநோய் நோயாளர்கள் பெரும்பாலும் தற்போது உரிய சிகிச்சையை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளனர். பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் இருப்பதுடன் நோயாளர்கள் சிலர் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டிருப்பது மிகவும் தாமதமாகவே கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க புற்றுநோய் சங்கம் மற்றும் புற்றுநோய்க்கான சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய அறிக்கையின் பிரகாரம் உலகளாவிய ரீதியில் மார்புக புற்றுநோய் இப்போது நுரையீரல் புற்றுநோயை விஞ்சியுள்ளதை அறிய முடிகிறது. 185 நாடுகளில் 36 வகையான புற்றுநோய்களால் ஏற்படும் மரணங்களின் தரவுகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளனர். 1,90,00,000 பேர் புதிதாக புற்றுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் 20,00,000 அதிகமானவர்கள் அல்லது 11.7% மார்பக புற்றுநோயாளர்களாகும், 11.4% நுரையீரல் புற்றுநோயாளர்களாகும். அதேவேளை நுரையீரல் புற்றுநோய் அதிகளவுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் ஆபத்தை கொண்டிருப்பதாக அறிக்கை கூறுகிறது. இது கிட்டத்தட்ட 1,00,000 புற்றுநோயாளர்களில் 18% மார்பக புற்றுநோய் மரணங்கள் 7% குறைவாகவே இருப்பதாக அந்த தலைப்பு விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம்.
அந்த வகையில் இன்றைய கேலிச்சித்திரமாக முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பதா புதைப்பதா என்ற நீண்டதொரு விவாதம் குறித்த கேலிச்சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பிரதமர் அனுமதிப்பு அமைச்சர் நிராகரிப்பு என்ற சிறிய உபதளையங்களையும் கொண்டதாக இன்றைய கேலிச்சித்திரம் பிரசுரமாக இருக்கிறது. முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் அனுமதி வழங்கியிருப்பதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இருப்பினும் பிரதமரின் கருத்தை மீறியதாக அல்லது பிரதமரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் ராஜாங்க அமைச்சர் சுதாசினி பெர்னாண்டோ புள்ளே ஒரு கருத்தினையும் முன்வைத்திருந்தார். அதாவது நிபுணர்கள் அனுமதி வழங்கினால் மாத்திரமே கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்களின் ஜனாசாக்கள் புதைக்கப்படுமா அல்லது எரிக்கப்படுமா என்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய கேலிச்சித்திரம் இன்றைய கேலிச்சித்திரமாக பிரசுரமாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.